பாலிடிக்ஸ் பேசலாம், பாலிடிக்ஸ். ராகுல் காந்தி கடந்த ஓரிரு வருடங்களாகவே இந்தியாவில் சாதி செய்யும் ஊழலை பற்றி தொடர்ச்சியாக பேசி வருகிறார். அதுவும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவர் சாதிவாரி கணக்கெடுப்பு உட்பட உயர் சாதியினர் பிராமணர்கள் இந்திய நிர்வாக அமைப்பில் நீதித்துறையில் துறை செயலாளர்களில் அந்த லெவலில் செலுத்தக்கூடிய செல்வாக்கு அவர் இந்தியாவின் 90% சூத்திர மக்களுக்கு உரிய பிரதிநிதித்துவமே இல்லாததையெல்லாம் வந்து காங்கிரசுடைய தலைமையிலிருந்து ஒருவர் பேசுவது என்பது பாஜக விடுங்க, இந்திய பார்ப்பனர்கள் கனவிலும் கூட நினைத்து பார்க்காத, 3000 வருடங்களாக நினைத்து பார்க்காத ஒன்று. அதனுடைய கடைசி அஸ்திரமாக நேற்றைக்கு அனுராக் தாக்கூர், பாஜகவுடைய அமைச்சர், ராகுல் காந்தியை சாதி கெட்டவன் நீ அப்படிங்கிறத நேரடியாக, தன்னுடைய சாதி இன்னதென்றே தெரியாத ராகுல் காந்தி சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கிறார் அப்படின்னு. ராகுல் காந்தி மட்டும் இல்ல, தோசு யாரெல்லாம் கேட்கிறாரோ அவன் புறமே ஜாதி இல்லாதது அவன் சொல்றது. சாதி கெட்டவர்கள் எல்லாம் சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கிறார்கள், அவர் மாதிரி ரைமிங்கா இருக்குதுன்னு சொல்றாரு போல. இதையும் அவர் தான் அப்படி பேசுகிறார் என்றால் ஒட்டுமொத்த பாஜகவும் ஆர்ப்பரிக்கிறது. மோடி அதை என்டாஸ் செய்கிறார், பாராட்டியிருக்கார். சாதி தெரியாதவரா ராகுல் காந்தி? காஷ்மீரத்து பண்டிட்டின் பேரன் ராகுல் காந்தி சாதி தெரியாதவன் என்று அவர் மீது வீசப்படக்கூடிய இந்த விமர்சனம் மிக முக்கியமான ஒன்று. ராகுல் காந்தி எத்தனையோ அரசியலை இந்த 10 ஆண்டு காலம், 15 ஆண்டு காலம் செல்லக்கூடிய இந்த பாஜக ஆட்சியில் கற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த விவகாரத்தை கற்றுக்கொள்வதை விட சனாதனத்தினுடைய கோர முகத்தை முதல் தரிசனம் அவருக்கு. இந்தியாவிலேயே உள்ள பார்ப்பனர்களிலேயே உயர்ந்த ரக பார்ப்பனர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் காஷ்மீரத்து பார்ப்பனர்கள். அந்த வம்சத்தில் வந்த ஒருவர், 2 திருமணங்கள், ஒன்று இந்திரா காந்தி ஒரு பார்சி திருமணம் செய்து கொண்டார், ராஜீவ் காந்தி ஒரு இத்தாலிய பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். நியாயத்துக்கு மனித இன மைக்ரேஷன் அரசியலையெல்லாம் சேர்த்து பார்த்தால் அவர்கள் 2 பேருமே இவர்களுடைய ஆரிய இனத்துக்குள் வரக்கூடியவர்கள் தான். ஆனால் இன்றைக்கு ஜீன்மேப் பண்ணி பார்த்தாலும் பெரிய வித்தியாசமா வந்திருக்காது, பெரிய கலப்பினமாலாம் வந்து ராகுல் காந்தி எல்லாம் ஆகல. அதனாலதாங்க உருவ அடிப்படையில ராகுல் காந்தியை நீங்க ஏலியனா அவர்களால காட்ட முடியல. இன்றைக்கு இந்த அரசியல் எல்லாம் பேசக்கூடிய அத்தனை பேருடைய நிறமும் முக அமைப்பும் டிஎன்ஏவும் ராகுல் காந்தியதும் ஒண்ணு. அதனாலதான் அவங்க இதை கடைசியா அதை தூக்கி பேசுறாங்க. நீங்க இன ரீதியா பேசாம அதை சாதி ரீதியா பேசுவதற்கான காரணம் என்ன? ஒரு மிலேச்ச பெண், உன் தகப்பன் திருமணம் செய்து கொண்டது வெளிநாட்டைச் சேர்ந்த ஒரு மிலேச்ச பெண், அதனால் நீ சாதி கட்டவன், அவர்ணாவாகிறாய், இந்திய சனாதன வர்ணாசிரம அடிப்படையில் உனக்கு சாதி கிடையாது, இது ஒரு மெடல். இந்த அரசியலை பேச தொடங்கிய ராகுல் காந்திக்கு தன் வாழ்நாளில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய மெடல் அனுராக் தாக்கூரிடமிருந்து வந்திருக்கக்கூடிய சாதி கெட்டவன் நீ அப்படிங்கிற இந்த விமர்சனம் தான். இந்தியாவினுடைய பிரதமர் பதவி ஏற்பதற்கான எல்லா முழு தகுதியும் கொண்ட ஒரு நபராக, சோசியலிச நாடாக இந்தியாவை அறிவித்த இந்திரா காந்தியினுடைய பேரன்கிற ஒரு பேரே வந்து நேத்தான் கிடைச்சிருக்கிறாரு. நான் அடிப்படையில காங்கிரஸ் ஆட்சி வர வேண்டும் என்றெல்லாம் பெரிய ஆர்வம் இல்லை, இத்தனையும் தாங்கி நிற்கக்கூடிய ராகுல் காந்தியின் ஆட்சி வர வேண்டும் என்பதுலதான் அதை விட மிக முக்கியமான விஷயம். காங்கிரஸை யாரு வேண்டாலும் ஆளலாம், இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த நாட்டை காங்கிரஸ் தான் ஆளப்போகிறது. ஆனால் ராகுல் காந்தி ஆளுவது என்பது இந்த இடைப்பட்ட காலத்தில் அவர் படித்திருக்கக்கூடிய பாடங்கள் இருக்குல்ல, அதிலிருந்து பேசக்கூடிய அரசியல் இருக்குல்ல, இந்த அரசியலை இன்னொருவர் காங்கிரஸ் தலைவராக வந்து எதிர்காலத்தில் பேசுவாரான்னு கூட நமக்கு தெரியாது. பேசக்கூடிய ஒரு ஆள் கிடைத்திருக்கும் போது அவர் கையில் இந்த நாடு சென்றால் 3000 ஆண்டுகால சூத்திரர்களுடைய ரெபல்னஸ் இருக்குல்ல, அதுல ஒரு மிகப்பெரிய உச்சம். எப்படி விபி சிங் காலத்தில் மண்டல் கமிஷன் பரிந்துரைகள் அமல்படுத்தப்பட்ட போது ஒரு இந்திய வரலாற்றிலேயே சூத்திர அரசியலில் ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல் நிகழ்ந்ததோ, அதை போன்ற பல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறத தான் இதிலிருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் ஆரியமாயைங்கிற அந்த தியரியை பற்றி, அந்த அரசியலை பற்றி ஓய்வு நேரங்களில் பேசலாம்னா சொல்வதற்கான காரணம், திராவிடர்களிலேயே கூட, திராவிட அரசியல் பேசுபவர்களிலேயே பலருக்கும் கூட, இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஆரிய இடப்பெயர்வு குறித்து விளங்கி கொள்ள வேண்டும். அந்த அரசியல் பேசுவது என்றால் அதை பற்றிய தெளிவான பார்வையோடு பேச வேண்டும். ஏன்னா திராவிடத்துக்கு எதிராக தமிழ்நாட்டிலேயே கூட தமிழை வைத்து, திராவிடமும் தமிழும் வேறு வேறு என்பது போல, ஒரு இன்னொரு எக்ஸ்ட்ரீம் அரசியலை கொண்டு வந்து வைக்கக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கு. திராவிடர்கள் வந்தேறிகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உருட்டை இங்கே உருட்டுறது. திராவிடம் என்பது சுப்ரீமசி பிரைட் அல்ல, ஆரியன் சுப்ரீமசி தேரிங்கிறாங்கல்ல, இந்த உலகத்திலேயே காகேசியன்
மலையில் உதித்த நாங்கள் தான் உயர்ந்த இனம்னு அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். பாரி என்கிற சொல்லே அன்றைக்கு பயன்பாட்டில் இருந்தது, நோபல் பீப்புள், உயர்ந்த மனிதர்கள் அப்படிங்கறதுல இருந்தா ஹிட்லருடைய தியரியும் அதேதான். இது மாதிரியானது அல்ல திராவிடம், திராவிடம் என்கிற அரசியல் சொல்லாச்சு. அந்த திராவிடம் என்கிற சொல்லை பயன்படுத்தியதற்கு காரணம் நாங்கள் இந்தியாவிலேயே உயர்ந்தவர்கள், உலகிலேயே உயர்ந்த இனம்னு சொல்லுவது அல்ல. ஒடுக்கப்படக்கூடிய ஒரு இனக்குழுவினர் அதன் பெயராலேயே திரண்டு தங்களை காத்து கொள்ளக்கூடிய ஒரு அரசியல் சொல்லாடல் தான் திராவிடம் என்பது. தமிழை விட பழைய லாங்குவேஜ், சுமேரியன் லாங்குவேஜ் அப்படின்னு யாராவது ஏதாவது ஒரு யூடியூப்ல வாக்ஸ் மாதிரியான இதுல வீடியோ வந்தால் கூட நம் ஆட்கள் கீழே போய், இளைஞர்கள் படித்தவர்கள், தமிழ் தான் முதல் லாங்குவேஜ் தெரியுமா, உலகத்துக்கே தாய்மொழி தமிழ் தான் தெரியுமான்லாம். அவங்க நோக்கம் ஒன்றும் தவறல, ஆனால் அவர்களுக்குள்ள அப்படி ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது உண்மை அல்ல. நாம் உலகின் முதல் மனிதர்களும் அல்ல. உலக மனித இனம் என்பது தமிழ்நாட்டிலேயோ வைகை நதியிலேயே கரைகளையோ தொடங்கிய ஒன்று அல்ல அப்படிங்கறதெல்லாம் முதல்ல நம் ஆட்களுக்கு புரியும். இந்த அரசியல் பேசுவது என்றால் அப்போ நம்மளுடைய அடையாளம் என்ன என்பதை அறிவியலின் வழி அறிய பழக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆப்பிரிக்காவிலிருந்து வேட்டை இன மக்கள் கிட்டத்தட்ட 65,000-70,000 ஆண்டுகளுக்கு முன்பு எரித்திரையா வழியாக இந்தியாவுக்குள், இந்திய நிலத்துக்குள் நுழைகிறார்கள். இந்தியாவோடு தங்கவில்லை. அந்தமான்ல இருந்து நியூகினியா, ஆஸ்திரேலியா வரைக்கும், நியூசிலாந்துல போய் செட்டில் அந்த ஆப்பிரிக்க முகங்களை இன்றைக்கு வரைக்கும் டிரைபல் தீவுகள்ல பார்க்க முடியும். இன்னைக்கும் சென்டினல் தீவு, மனிதன் நுழையாத தீவு, நுழைகிற மனிதனை எல்லாம் அம்புட்டு கொன்றுறாங்களே அந்த மக்கள் யாரு? ஆப்பிரிக்க மக்கள். அவர்கள் எப்படி இந்த கடல் தடந்து வருடத்துக்கு முன்னாடி அந்த ஜீன் கூறுகளோட இன்னைக்கும் உயிரோட இருக்கக்கூடிய மனிதர்கள். இதுதான் முதல் ஹியூமன் மைக்ரேஷன் டு இந்தியா. இதற்கு பிறகு 10,000 ஆண்டுகள் இருந்து 7,000 ஆண்டுகள் பிசி, இந்த இடைப்பட்ட காலத்தில் ஃபெர்டில் கிரசன்ட்டுமாங்க, மெசபடோமிய நாகரிகம், சுமேரிய நாகரிகம் எல்லாம் இருந்த அந்த பகுதி, டைகிரிஸ் நதி, அதாவது இந்த யூப்ரட்டிஸ் நதி கரையில் உருவாகிய ஒரு புலப்பெயர்வு நடந்துட்டு இருக்கும் போது அங்கங்க ஸ்டே ஆனவங்க அங்க ஒரு நாகரீகமா மாறிடுறாங்க. இந்த பக்கம் ஒரு அப்படியே நகர்வு நடந்து கொண்டே இருக்குது. இதுதான் வந்து நம்ம வந்து சேர்ந்தக்கூடிய காலகட்டமும் அங்க நாகரீகம் தோன்றிய காலகட்டத்துக்குமான வேறுபாடு. இந்த நதிக்கரை நாகரீகங்களில் இருந்து இடம்பெயரக்கூடிய மக்கள் 10,000 to 7,000 காலகட்டத்தில் இந்தியாவுக்குள் நுழைகிறார்கள். அவர்களுக்கு வேளாண்மை குறித்த அடிப்படை, இன்றைக்கு இருக்கக்கூடிய நல்ல வேளாண்மை தெரிந்த ஆட்கள் அல்ல, ஆனால் வேளாண்மை பற்றிய பேசிக் அறிவு கொண்ட ஒரு மக்கள் உள்ளே நுழைகிறார்கள். இந்த காலகட்டத்தில் தான் சிந்து சமவெளி நாகரீகங்கள் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்குமான எல்லை பகுதியில் உருவாகிறது. இவர்கள் அதற்கு முன்பு 60,000 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த அந்த ஆப்பிரிக்க வேட்டை சமூகத்துடன் 100 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 50,000 ஆண்டுகளுக்கு மேலே மெதுமெதுவாக கலந்து தான் ஒரு இந்தியா முழுக்க ஒரு சமூகம் உண்டாகிறது. இந்த ஃபெர்டில் கிரசைண்ட்ல இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஆப்பிரிக்க முகங்கள் கிடையாது. ஆப்பிரிக்க வேட்டை சமூகமாக இந்தியா, தென்னிந்தியா முழுக்க பரவி இருந்த மக்களுக்கு ஆப்பிரிக்க முகங்கள் உண்டு. இந்த 50,000 ஆண்டுகளும் அது இரண்டும் கலந்து நம் முகம் இருக்கு பார்த்தீங்களா, திராவிடர்களுடைய முகம், ஆப்பிரிக்கான்னு சொல்ல முடியாது, காகேசியன், ஈரானிலிருந்து வந்த வெள்ளையான முகம்னு சொல்ல முடியாது. இடைப்பட்ட ஒரு இடத்துக்கு நம்ம வந்து சேர்ந்துடுறோம். இதெல்லாம் தான் ஹரப்பன் நாகரீகமா, நகர நாகரீகமா அங்கங்க இருக்கு. அங்க இருக்கக்கூடிய மக்களும் நம்மை போன்ற ஒரு மக்கள் தான். இப்ப அங்க கிடைக்கக்கூடிய படங்கள், உருவ பொம்மைகள்லாம் சொல்லக்கூடியது இந்த முகங்கள் கீழே இருக்கக்கூடிய திராவிடர்களுடைய முகங்களோடு ஒத்திருக்கிறது. அதனால தான் சிந்து சமவெளி நாகரிகமும் திராவிட நாகரிகமும் ஒப்பிட்டெல்லாம் இன்றைக்கு பல்வேறு ஆய்வுகள்லாம் நடப்பதற்கான காரணம். குறிப்பாக இந்த இரண்டு சமூகங்களுக்குள்ளேயுமே இந்த காலகட்டம் வரைக்குமே இவர்களுக்குள் சாதிய பிரிவினைகளோ மன உறவுகளுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிற எந்த தடையுமே இல்லை. அதனால் அவர்களால் இயல்பாக ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுது. அப்போ மிடில் ஈஸ்டர்ன் ப்ரீ ஃபார்மர் டிஎன்ஏம்பாங்க, அங்கிருந்து வந்த டிஎன்ஏ. இங்கேயே இருந்த 60,000 ஆண்டுகளாக இங்கேயே இருந்தவர்களுக்கு வந்து ஏன்சியன்ட் ஹண்டர் கேதரர் டிஎன்ஏம்பாங்க. இந்த இரண்டும் நம்ம எல்லாருடைய உடலிலும் வெவ்வேறு அளவீட்டில் கலந்திருக்கும். ஜெனடிக் ஸ்டடிஸ் எல்லாம் அதற்கப்புறம் அண்ணா ஆரியமாய் எழுதிய காலத்துக்கு பிறகுதான் இது மாதிரியான ஜெனடிக் ஸ்டடிஸ் எல்லாம் மிகப்பெரிய அளவில் நடக்கிறது. அது சொல்லக்கூடிய செய்தி என்பது இந்திய பெருநிலம் முழுக்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த இரண்டுமே இருக்கிறது, இதை தாண்டியும் ஒன்று இருக்கிறது. அதுதான் வந்து கிமு 2000 வாக்கில் சிந்து சமவெளி நாகரீகம் வீழ்ச்சியடையும் போது அது ஒரு உச்சத்துக்கு, பொற்காலத்துக்கு போய் தான் அது வீழ்ச்சி அடையுது. அதை யாரும் போரால் வென்றதாகவோ, ஒரு பெரிய நிலநடுக்கம் வந்து அழிஞ்சதாகவோ அப்படியெல்லாம் எந்த தரவுகளும் இல்லை. வேதிக் ஏஜில் இருக்கக்கூடிய வேத இலக்கியங்கள் இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது பெரிய டிராஃப்ட் ஒன்று இருந்திருக்கலாம். நதிகள் காய்ந்து வறண்டு போய் அங்கே வாழ தேடி வராங்க,
சூழ்நிலை உருவாகி அவர்கள் சிந்து சமவெளி பகுதியிலிருந்து இந்தியாவுக்குள் பொழப்பு தேடி இந்தியாவின் தெற்கு மற்றும் கிழக்கு மேற்கு பகுதிகளுக்கு பிரிந்து வருகிறார்கள்ங்கிறது தான் இப்போ எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஒரு தியரி. அப்போது இன்னைக்கும் இந்தியாவுடைய வடபகுதி மக்கள்கிட்ட இண்டஸ் வேலி டிஎன்ஏவும் குறைவான புராதன ஆப்பிரிக்க டிஎன்ஏவும் புராதன வேட்டை சமூக டிஎன்ஏவும் இருக்கும். தெற்க வர வர அது அப்படியே உல்டாவா மாறி அந்த பண்டைய வேட்டை சமூக டிஎன்ஏ அதிகமாகவும் இண்டஸ் வேலி டிஎன்ஏ குறைவாகவும் இருக்கும். இதைத்தான் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு முறை பேசியிருக்கோம், ஏஎன்ஐ வெர்சஸ் ஏஎஸ்ஐன், ஆன்செஸ்ட்ரல் நார்த் இந்தியன் டிஎன்ஏ, ஆன்செஸ்ட்ரல் சவுத் இந்தியன் டிஎன்ஏ. இந்த காலகட்டம் வரைக்கும் கூட இந்திய நிலப்பரப்புக்குள் சாதி சனாதனம் வர்ணப்பிரிவினை என்பது கிடையாது. இந்த மக்களுக்குள் ஹரப்பன் நாகரிகத்தில் இருக்கக்கூடிய தொல் சிவன் சொல்றாங்க இல்லையா, பசுபதி, அது தொடங்கி கீழே இருக்கக்கூடிய பழங்குடி தெய்வங்கள் வரைக்கும் பல்வேறு சமய நம்பிக்கைகள் கடவுள் நம்பிக்கைகள்லாம் இருந்திருக்கலாம். 1600 BC வாக்கில் ஸ்டெப்பி பகுதியிலிருந்து ஒரு புல்வெளி நாடோடி சமூகம் இந்தியாவுக்குள் அடுத்த 3600 வருஷத்துக்கு முன்னாடி மெதுவாக வர தொடங்குகிறார்கள். இப்போ தஜிகிஸ்தான் பகுதியில் பிரிகிற ஒரு பார்ட் வந்து ஈரானுக்கு சென்று அவர்கள் ஆன்சியன்ட் ஈரானியன்ஸாக மாறிடுறாங்க. இன்னொரு பார்ட் வந்து இந்தியாவுக்குள் நுழைகிறார்கள். இந்த ஆன்சியன்ட் ஈரானியன் சொல்கிறோம்ல, இவர்களுக்கும் ஆதி சமஸ்கிருதத்தை கொண்டு வந்த இந்த ஆரியர்களுக்கும் கடவுள் நம்பிக்கை, ரிச்சுவல்ஸு எல்லாத்திலும் மிகப்பெரிய ஒற்றுமைகள் இருக்கு. அவர்களுடைய இந்திரன் மாதிரியான கடவுள் எப்பவுமே கிரீக் தொன்மங்கள்லையும் ரோமானிய தொன்மங்கள்லையும் வேறு பெயர்கள் இருந்தாலும் ஒரே கேரக்டர் கொண்ட தெய்வங்கள் உண்டு. ஆமாம், போர்க்கான தெய்வம்னா இங்கே வேற பேரில் இருக்கும், அங்கே வேற பேரில் இருக்கும், ஆனால் அங்கே ஒரு தாய் தெய்வம், அது சோமன் தான். ஆமாம், அது மாதிரி ஆரியர்கள்கிட்டையும் ஈரானில் தங்கி கொண்ட இனக்குழுவுக்கும் இந்தியாவுக்குள் வந்த இந்த ஆரியர்களுக்கும் அடிப்படையில் தெய்வ நம்பிக்கையில் பல்வேறு மிக அதிக அளவிலான ஒற்றுமைகள் உண்டு. இதைத்தான் நம்ம இந்த ஆரியமாயை எபிசோடுகளில் தொடர்ச்சியாக பார்த்தோம். இப்போ இவர்கள் குதிரையை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், பலம் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். பல்வேறு கதைகளும் மந்திர உச்சாடனங்களும் பார்க்கும்போதே வந்து ஒருத்தன் பலம் வாய்ந்தவனாகவும் இருக்கான், அவன்கிட்ட மந்திர தந்திர வித்தைகள்லாம் சொல்கிறான், வெள்ளையாக இருக்கான் அடிப்படையிலேயே. இதையெல்லாம் பார்க்கும்போது இங்கே இருந்த நேட்டிவ் மக்களுக்குள் அதுவரை உருவாகி இருந்த ஒரு சமூகத்துக்கு அவர்கள் பேரில் ஒரு குதிரையை வந்து கையாள்றான், ரொம்ப சுலபமாக கையாள்றான், அடங்காத ஒரு விஷயமா காட்டி விலங்காக பார்க்கப்பட்ட ஒரு விஷயத்தை கையாள்றான், அதை வந்து மேய்ச்சிட்டு வரான், அதை கொண்டு மந்தைகளை மேய்க்கிறான். மிகச்சிறிய எண்ணிக்கையில் வந்த இந்த ஸ்டெப்பி புல்வெளி நாடோடி ஆரியர்கள் குறிப்பா தனியா வந்த ஆண்களாக வந்த இந்த நாடோடிகள் இந்திய பெருநிலம் முழுக்க இருக்கக்கூடிய இந்த திராவிட இன ஹரப்பன் மக்களை எப்படி வெற்றி கொண்டார்கள்ங்கிறதான் இந்த 3000 ஆண்டுகால அரசியலுடைய மையப்புள்ளியே. அதாவது புதிய ஒரு மதம் மீதான கவர்ச்சி வந்து இங்கே பெரும்பான்மை மக்களுக்கு அதில் ஒரு ஏற்பை உண்டாக்கி இருக்குது. சோசியல் அக்செப்டன்ஸ்மாங்க, ஒருத்தன் வந்தான்னா முதல்ல ஏற்றுக்காது எந்த சமூகமுமே. ஆனால் இவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய பல விஷயங்கள் வந்து இவர்கள் மீது ஒரு மிரட்சியையும் ஆச்சரியத்தையும் உண்டாக்கி, இப்போ ஒன்றும் இல்லை நம்ம ஒரு காட்டில் வாழக்கூடிய ட்ரைபு, இந்த அப்பகாலிப்டோ படத்தில் வர மாதிரி ஒரு ட்ரைபுன்னு வச்சுக்கோ, இந்த ஊருக்கு வெளியே ஒரு 10 பேர் கொண்ட ஒரு கும்பல் வருது, தினமும் சாயந்தரம் சோமபானத்தை அருந்திட்டு சாமியை நோக்கி தவம் இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக முதல்ல ஒருத்தன் போயிட்டு அவங்ககிட்ட ஊதி வாங்க போவான்ல. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு சாமியார் எப்படி உருவாகிறான், அவன் வந்து ஊருக்கு நடுவில் பிரசங்கமெல்லாம் பண்ண மாட்டான், அவன் ஊருக்கு ஓரமாக உட்காருவான், இங்கிருந்து ஒரு பைத்தியக்காரன் போய் அவன்கிட்ட ஊதி வாங்கிட்டு வருவான், வந்த பிறகு அவன் உள்ளே சொல்லுவான் பாருங்க ஒரு கதை, அவன் சொன்ன கதையை இவன் 4 விதமாக இன்டர்பிரட் பண்ணி சொல்லி அப்படியே அடுத்த நாள் 10 பேர் போவான். இப்படித்தான் வந்து சாமியார்கிட்ட போய் விழுகிறது. இது காலகாலமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் மிக குறுகிய காலத்திலேயே இங்கு இருக்கக்கூடிய பல்வேறு சமூக பெண்களுடன் இனக்குழுக்களுடன் கலந்து ஒரு ஒரு நியூ எலைட் வர்க்கத்தை உருவாக்குகிறார். இங்கே இருக்கக்கூடிய டஸ்கி ஸ்கின்னு டார்க் ஸ்கின்னு இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் அவர்களோடு கூடி ஒரு தோல் வெண்மை, இவர்களை விட பெட்டரான தோல் நிறம் கொண்ட ஒரு புதிய எலைட் சமூகத்தை அவர்கள் தோற்றுவிக்கிறார். இந்த டிஎன்ஏ ஆய்வு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, பெண்களே கிடையாதுன்னு. இப்போ மைட்ரோகாண்ட்ரியல் டிஎன்ஏன்னு ஒன்று உண்டு. நம்ம நார்மலாக பேசக்கூடிய டிஎன்ஏ வந்து ஒரு தாயிடம் 50%, தந்தையிடம் 50% எடுத்துக்கொள்ளும். மைட்ரோகாண்ட்ரியாக்குள்ள இருக்க மைட்ரோகாண்ட்ரியல் டிஎன்ஏ என்பது தாயிடமிட்டிருந்து மட்டுமே 100% தகவல்களை காலகாலமாக ஒரு நபருடைய மைட்ரோகாண்ட்ரியல் டிஎன்ஏவிலிருந்து அவனுடைய அம்மா, அவனுடைய அம்மா, அவனுடைய அம்மான்னு அம்மாக்கள் மட்டுமே வரிசைப்படுத்தி உங்களால் 20,000-30,000 ஆண்டுகள் வரைக்கும்
பிடிச்சிட முடியும். இந்த ஆய்வுகளில் எங்கேயுமே இந்த ஸ்டெப்பி புல்வெளி ஆரியர்களுடைய பெண் வெர்ஷனே இல்லை. இல்லை, அதனாலதான் கண்டுபிடிச்சாங்க வெறும் ஆண்கள் மட்டும்தான் வந்திருக்காங்க. இந்த ஆரியர்களிடம் ஆல்ரெடி பிராமண சத்திரிய சாமானிய அப்படிங்கிற மூன்று விதமான பிரிவினைகள் அதோடையே தான் அவர்கள் வந்தார். அந்த குழுக்களுக்குள் பூசாரி வேலை செய்வதற்கு ஒருவன், அவனுக்கு அந்த சமூகத்தில் மிக உயர்ந்த நிலை, அதற்கப்புறம் சண்டை போடுறவன், அதுக்கப்புறம் சாமானியன் கூடவே சும்மா வர்றவன். இப்படி மூன்று பிரிவினைகள் இருக்கு. இவங்க இங்க இருக்கக்கூடிய ஆட்களோடு வந்து கலக்கும் போது அவர்களுக்கும் அந்த பிரமிடு சிஸ்டத்துல ஒரு இடத்தை அவர்கள் கொடுக்கிறார். இந்த நியூ எலைட்டும் அதுக்குள்ள சேர தொடங்குகிறது. இவர்கள் தான் சமஸ்கிருதத்துடைய தொல் வடிவத்தை, புரோட்டோ சான்ஸ்கிரிட்டை இங்கே கொண்டு வந்தவர்கள், பிராமணிய கலாச்சாரத்தை கொண்டு வந்தவர்கள். இதுலேயும் வடக்க உள்ள அந்த ஏஎன்ஐன்னு சொல்கிறோம்ல, ஆன்செஸ்ட்ரியல் நார்த் இண்டியர், இதுக்குள்ள ஸ்டெப்ஹர்ட்ஸ் அப்படிங்கிற ஸ்டெப்பி புல்வெளியிலிருந்து வந்த நாடோடிகளுடைய டிஎன்ஏ 30% இருக்கும். மிடில் ஈஸ்ட் ஈரான்லேருந்து 7000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தான்ல, அவனது ஒரு 30% இருக்கும். ஆன்செஸ்ட்ரியல் ஆப்பிரிக்கன் வேட்டை சமூகத்துடைய இது 40% இருக்கும். இந்த ரேஷியோ பாருங்க, 30-30-40. இது அப்படியே தென்னிந்தியாவுக்கு வரும்போது ஸ்டெப்பி புல்வெளியுடைய ஆரிய டிஎன்ஏ 10%, ஈரானியன் ப்ரீஃபார்மர் வேளாண்மைக்கு முந்தைய ஈரானிய சமூகத்துடைய ஹரப்பனில் வந்து கலந்தவர்களுடையது 40%, ஆப்பிரிக்க எரித்திரியாவிலிருந்து வந்தவர்களுடையது 50%. இப்படித்தான் அந்த ரேஷியோ தெற்கே இருக்கு. வடக்க ஸ்டெப்பி கலப்பும் ஈரானிய கலப்பும் அதிகமாகவும், கீழே வர வர ஆப்பிரிக்க கலப்புடன், மேலே போனால் அதுக்கு அப்படியே உள்டா. இங்கேயும் தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே கூட பல்வேறு பழங்குடி குழுக்கள், அறியப்படாத அணுகப்படாத பழங்குடி இனங்களுக்குள்ள 0% ஆரிய கலப்பு உள்ள சாதிகள் உண்டு. மூக்கிலேயே கண்டுபிடிச்சிருவாங்க. நீலகிரி தோடர்கள் மாதிரியான மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடருடைய பல பழங்குடிகளுக்கே கூட ஆரிய கலப்பு, ஸ்டெப்பி ஆரிய கலப்புங்கிறது 0% இருக்கு. அந்தமானுடைய பல பழங்குடிகளுக்கு 0%. பீகார்ல, ஜார்க்கண்ட்ல இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள்ல பல்வேறு குழுக்கள்ல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆந்திர பிரதேசத்தினுடைய வடக்கு ஆந்திர பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கலப்பு குறிப்பாக சாதி ரீதியாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. வட இந்தியாவிலுமே கூட பார்ப்பனர்களும் பூமிகார்களும், நிலத்தை ஆளக்கூடிய சாதிகளிடையே இந்த ஸ்டெப்பி புல்வெளி கலப்பு அதிகமாகவும், கீழே வந்து வந்து தலித்துகளை நோக்கி இறங்கும் போது சுத்தமாக 10% 5% குறைவதையும் கண்டுபிடிச்சிருக்கு. இந்த ஜெனடிக் ஸ்டடி எல்லாம் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான இந்திய மக்கள், பல்வேறு இனக்குழுக்களைச் சேர்ந்தவர்கள், நாடு முழுக்க இருப்பவர்களிடமிருந்து எடுத்து தயார் செய்யப்பட்ட ஒன்று. கிமு 2000 to 1500 வரையிலான காலகட்டத்தில் மல்டிபிள் வேவ்ஸில் வெவ்வேறு காலகட்டங்களில் இவர்கள் உள்ளே வந்து தங்களுடைய பட்டறையை போட்ட அந்த காலத்தை தான் வரலாறு வந்து வேதிக் ஏஜ் அப்படின்னு சொல்ல. நம்முடைய அரசியல் எதிர்க்கக்கூடியது 60,000 ஆண்டுகளாக வெளியிலிருந்து இந்த நிலத்துக்குள் வரும் அரசியலை கிடையாது. இந்த வேதிக் ஏஜ் என்ன செய்தது, அது மட்டும் ஏன் இன்றைக்கு வரைக்கும் நின்று எங்களை ஆள்கிறதுங்கிற கேள்வியைத்தான். தங்களுடைய கதைகள், புராணங்கள், மந்திரங்கள் மூலமாக பல நூற்றாண்டுகளாக இந்த பிராமணர்கள் தங்களுக்கிடையே மட்டும் சாதிய கலப்பு பெரிய அளவில் ஏற்படாதவாறு வைத்து கொண்டு தங்களுடைய சுப்பீரியாரிட்டியை நிறுவி உருவாக்கியதுதான் இந்த நால்வர்ண வர்ணாசிரம சனாதன தர்மம் சிஸ்டம். மனித சமூகம் என்பது இனக்கலப்புக்கு உள்ளாவதோ அல்லது பண்பாட்டு தாக்கங்கள், மொழிக்கலப்பு உருவாவதோ வந்து ரொம்ப இயல்பான ஒன்று. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் பார்ப்பனிய வர்ணாசிரத்தை முன்வைத்து நீ சாதி கெட்டவன் அப்படின்னு ஒரு சுதந்திர நாட்டில், அதாவது நாடாளுமன்றத்தில் நின்று ஒருவரால் சொல்ல முடிகிறது என்றால், இந்த 60,000 பேருக்கு பின்னாடி சாதி போட்டுக்கிட்ட ஒருத்தரால் சொல்ல முடிகிறது என்றால், உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் நடக்கக்கூடிய ஊழல்னு, நீ ஒரு பார்ப்பன வழியைச் சேர்ந்த ஒரு நபராக இருந்தாலும் அந்த சனாதன வழிமுறைக்கு எதிராக நீ பேசினாலோ அல்லது உன்னுடைய குடும்பம் அதற்கு ஈடுபட்டிருந்தாலோ, ஒரு மைய மண்டபத்தில் வச்சு நாடாளுமன்றத்தில் உனக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை என்பது இதுதான் அப்படிங்கிறதான் இந்த நேற்றைக்கு அவருடைய பேச்சு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பழங்குடிகள் சிலரை தவிர எவராலும் இன தூய்மை பேச முடியாது. இது வந்து இந்த சீமான் மாதிரியான, பே மணியரசன் மாதிரியான சிலரை பயல்களுக்காக சொல்லப்படுவது. இவனுங்க பேச்சை கேட்டுட்டு தமிழினம் மிக உயர்ந்த இனம், தமிழினம் உயர்ந்த இனம்னு சொல்லிக்க, அது கூட அடுத்தவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதில் இன தூய்மை பேசுற பத்தியா, இந்தியாவிலேயே, அதாவது நான் இவ்வளவு சொல்ற டிஎன்ஏவையெல்லாம் கூட நீ போய் செக் பண்ணி பார்க்க வேணாம், மூஞ்சிய பார்த்தா தெரிய வேணாம், குடும்பத்துல யாராவது ஒருத்தர் செவப்பா இருக்காங்கன்னாலே சோழி முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நீ ஒரிஜினல் பூர்வகுடி இல்லைன்னு ஆயிரும். ஒருத்தன் ஜெவப்பா இருந்தா, அப்போ இந்தியாவில் பழங்குடியினரை சில குழுக்களை தவிர யாருமே இன தூய்மை பேச முடியாதுங்கிறது தான் உண்மை.
அப்படி அந்த பழங்குடிகளும் ஆப்பிரிக்காவிலிருந்து வந்த இனத்தையுமே தான் பேச முடியுமே தெரியல. இந்த நிலத்துடைய பூர்வகுடி நம்ம வந்து வந்தேரி கொஞ்சம் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே வந்துடும். பழைய வந்தேரியா புது வந்தேரியாங்கிறதா இங்க இருக்கக்கூடிய பேச்சு. ராகுல் காந்தியும் அனுராக் தாகூரும் தோற்றத்திலும் மியன்னேவிலும் எந்த வேறுபாடும் காண முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான். இப்போ நம்முடைய பார்ப்பனிய எதிர்ப்பு என்பது ஸ்டெப்பி புல்வெளி நாடோடிகளை எதிர்ப்பது அல்ல. உங்களுடைய வைல்டு ட்ரீம்ஸில் கூட நினச்சிருக்க மாட்டானுங்க 3000 வருஷம் கழித்து நம்மளுடைய லெகசியை பற்றி இப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பானுங்க. இதுக்கு ஒரு இயக்கம் ஒன்று ஆரம்பிச்சு 100 வருஷமா அவங்கள வந்து எழுத்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க. சவுத்துல அந்த குதிரையில் வந்த கும்பலுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் அவர்கள் நம்மிடையே கலந்து உருவாக்கி அதனுடைய எலைட்டுகள் 3000 ஆண்டுகளாக பேணக்கூடிய இந்த சாதிய படுநிலை ஒடுக்குமுறையை எதிர்ப்பது தான் நம்முடைய அரசியலே தவிர இன தூய்மை எதுன்னு பேசி ஸ்டெப்பி வழியாக வந்தவனையெல்லாம் எதிர்க்கணும்லாம் அப்படி ஒரு அரசியலே இங்கே கிடையாது. அப்போது அந்த படிநிலையை காக்க விரும்பும் பார்ப்பனனும் முழு ஆரியன் கிடையாது. இந்த அண்ணாவும் சொல்லியிருப்பார்ல, ஆரியம் என்பது யாரிடம் இருக்கிறதுன்னு அவர் பேசும் பொழுது அது யாரிடம் இல்லை கரெக்டாக ஒரு லிஸ்ட்டு போட்டிருப்பார். உன்னிடம் இருக்குது என்னிடம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு போடுறாருல, அதனுடைய புதிய வருஷம் தான் இது. இந்த அண்ணா சொல்கிற காலத்தில் இந்த ஜெனட்டிக் ஸ்டடிஸ் எல்லாம் கிடையாது. ஆனால் அவர் ஐடியாலஜிக்கலாக சொல்கிறார் மூளைக்குள் இருக்கிறது சாதின்னு. ஆனால் ஜெனட்டிக்கலாகவே அந்த படிநிலையை காக்க விரும்புவதாக சொல்லக்கூடிய அனுராக் தாகூரோ அந்த கட்சியில் இருக்கக்கூடிய வேறு பார்ப்பனர்களோ கூட முழுமையான ஆரியர்கள் கிடையாது. அதை எதிர்க்கிறோம்ல நம்மளும் கூட ஆரிய கலப்பு 10% to 5% வரைக்கும் இருக்குங்கிறது தான் உண்மை. அப்போ இதை எப்படி எதிர்ப்பதுங்கிறதுல ஒரு அரசியல் பார்வை வேணும். இதை புரிந்து கொண்டால்தான் ஆரியம் என்கிற அந்த வரலாற்று சொல்லாடலுக்கும் பார்ப்பன என்கிற அரசியல் சொல்லாடலுக்குமான வேறுபாடு புரியும். இன்னைக்கு வரைக்கும் சங்கிகளுடைய பெரிய பிரச்சனையே என்னன்னா இந்த ஜெனட்டிக் ஸ்டடீஸ் ஆகட்டும் இது மாதிரியான விவகாரங்களாகட்டும் ஒரு ஆதரவான ஒரு கருத்து வந்துச்சு. ஆரம்பத்தில் ஆரிய படையெடுப்பு அப்படிங்கிறது இல்லை, ஆரியர்கள் படையெல்லாம் எடுக்கல, ஆரியர் வருகை தான் அது அப்படின்னு சொல்லிட்டு படையெடுப்பு ஆரியர் வருகை வருகைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவே அவங்களுக்கு போதுமானதாக இருந்துச்சு. இந்த பாபர் மசூதி இடிப்பு அந்த காலத்தில் எழக்கூடிய இந்த சங்கி அரசியலின் எழுச்சி இருக்குல்ல, அந்த ஆரியர் வருகைங்கிறத கூட ஒழிச்சுட்டு ஆரியர்கள் இந்த நிலத்துடைய பூர்வமொழிகள் சான்ஸ்கிரிட்ங்கிறது இங்க தோன்றிய மொழி, இங்கிருந்து அது ஈரான் வழியாக ஐரோப்பா வரைக்கும் போச்சு, நாங்கள் தான் இந்த ஆரிய இனத்துடைய தொட்டில் அப்படிங்கிற மாதிரி டோட்டலா அறிவியலோ இந்த மாதிரியான இன்னும் யாருமே ஏற்றுக்கொள்ளாத ஒரு லாஜிக் கொண்டு போயிட்டாங்க. இன்னும் ஒருபடி மேலே போய் அதாவது 1999 to 2004 அந்த வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் முரளி மனோகர் ஜோஷி வந்து சிந்து சமவெளி நாகரத்தில் இருக்கக்கூடிய அந்த காளை மாட்டு சின்னத்தை வந்து குதிரைன்னு சொல்லி மாற்றி அறிவிக்க சொன்னார். அன்றைக்கெல்லாம் திமுக அந்த இதில் இருந்தனாலையும் திராவிட கழகம் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து அதை வந்து நிப்பாட்டினாங்க. அதாவது குதிரைக்கு எங்கடா திமிழ் வந்துச்சு குருட்டு கேட்டிருக்கணும். ஆனா அப்படியெல்லாம் இன்றைக்கு யாரும் கேட்கல. அப்படிலாம் நம்ம பெரியார் தான் இல்லையே, இல்ல ஆசிரியருங்கிறனால அறிக்கையோட நிறுத்தியிருந்தாரு. பெரியார் இருந்திருந்தா இப்படித்தான் கேட்டு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வரலாற்றை மாற்றுவதற்கான எல்லா முயற்சியிலும் அவங்க ஈடுபட்டு தான் இருந்தாங்க. குறிப்பாக பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு இல்லை, இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. குறிப்பாக வந்து ராகுல் காந்தி வந்து இந்தியாவினுடைய துறை செயலாளர்கள்னு சொல்லி எடுத்து கணக்கெடுத்து பார்த்தா 87 பேர் வராங்கன்னா 97 பேர் வராங்கன்னா அது எல்லாருமே வந்து ஏன் உயர்சாதையாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க. இவங்க பதில் சொல்கிறாங்க, மண்டல் கமிஷன் எப்போ வந்துச்சு, மண்டல் கமிஷன் வந்து 25 வருஷம் தான் ஆகுது, இப்போ தான் இனிமேல் தானே படித்து பாஸ் ஆகி ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆகி வேணா வருவாங்க, துறை செயலாளர் லெவலுக்கு வரணும்னா 30 வருஷம் சர்வீஸ் வரும்ல அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. ஏன்னா அந்த மண்டல் கமிஷனுக்கு எதிராக யாரா வந்து அந்த காட்சியை கவுத்தது, கவுத்த பாஜக யாருன்னு சொல்கிற மண்டல் கமிஷன் இப்பதான வந்திருக்குது, உங்க அப்பா கூட எழுத்தாருல அப்படின்னு சொல்லி இப்ப பேசுறேன். இப்ப இவர் என்னன்னா அதாவது விபி சிங்கருடைய ரோலையும் நானே எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இன்னைக்கு வந்து ராகுல் காந்தியுடைய நடவடிக்கை இருக்குது. விபி சிங் இருந்தால் என்ன செய்திருப்பாரோ இந்த வயதுல அந்த கேள்வி. ஏன்னா ஒரு உயர் சாதியில் பிறந்த எஃப்சி கம்யூனிட்டியில பிறந்த விபி சிங் தான் ஓபிசிகளுக்கான இந்த 27% 20% கொண்டது. விபி சிங்கிக்கு கூட கிடைக்காத ஒரு மெடல் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, சாதி கெட்டவன் ஒரு பேர் சங்கிகள் அறிவித்திருக்கிறார்கள். இது போதும் உனக்கு. அதான் இவர் விபி சிங் அந்த மண்டல் கமிஷனை பரிந்துரை அமுல்படுத்திட்டு வீட்டுக்கு போகும்போது அவங்க அம்மா கேட்ட ஒரு வார்த்தை தான் அவர் விபி சிங் எழுதியிருப்பார், இப்படி நம் சமூகத்துக்கு எதிரான ஒரு வேலையை செய்து விட்டு எப்படி வீட்டுக்கு வர துணிகிறாய் அப்படின்னு அவங்க அம்மா கேட்டிருக்காங்க. இதை நான் ரொம்ப பெருமையாக கருதுறேன்னு சொல்லி எனக்கு விபி சிங் எழுதி வச்சிருந்தார். அதே மாதிரி அந்த பெருமையோட தான் ராகுல் காந்தி பாராளுமன்றத்தை விட்டு வெளியில் போகணும். நாளை சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை. பாலிடிக்ஸ் பேசலாம்.